ஏஞ்சல் டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே ஷர்லி, இந்த உழைப்பாளர் தினம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது? நான் நிறைய விஷயம் ஞாபகம் வருது. மே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உழைப்பாளர் தினமாக கொண்டாடுறோம். இந்த உழைப்பாளர் தினத்தில் உலகத்தில் பல இடங்களில் வேற வேற மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து இந்தியாவில் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, உழைப்பாளர்களை வந்து கனம் பண்ணுகிறோம். இந்த நாளில் வந்து நம்ம உழைப்பாளர்களை வந்து அவங்கள ஆனர் பண்ணணும், அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் வந்து நம்ம லீவெல்லாம் கொடுத்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு நீங்கள் வேலை செய்கிறீங்க, ஸோ ஒரு நாள் வந்து நீங்கள் வேலை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம வந்து லீவ் கொடுக்குறோம். பட் இப்படி ஒரு செலிப்ரேஷன் எல்லாம் இருக்கும் பொழுது, இதுக்கு பின்னணி பார்க்கும் பொழுது, இவ்வளவுதானா உழைப்பாளர் தினம், உழைப்பாளர்களை கனம் பண்றது மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இல்ல, இது வந்து ஒரு போராட்டத்தின் ஒரு சக்சஸ் வந்து குறிக்கிற நாளா இருக்கு. சோ ரொம்ப நாள் வந்து பலர் போராடி, அதாவது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 12-hour ஒர்க்கிங் சைக்கிள் இருந்தது. சோ எல்லாருமே 12 மணி நேரம் வேலை பார்க்கணும். அப்பமா உங்களுக்கு வந்து கூலி வந்து ரொம்ப கம்மியா தான் கிடைச்சதுன்ற நேரத்துல எல்லா உழைக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப்பா சேர்ந்து, எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோ எங்களுடைய ஊதியம் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகணும், ப்ளஸ் எங்களோட ஒர்க்கிங் அவர்ஸ் வந்து 8 hours மாறணும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம 9-to-5 job அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 8 hours கம்மி ஆகணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல், ஒரு சில பேர் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியும் இவங்க போராடினாங்க. ஸோ யார் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், 18 கீழே இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையும் போராடி அதனுடைய முடிவு வெற்றியாக அமையவும் அதை நினைவு கூறும் விதமாக தான் நம்ம வந்து இந்த உழைப்பாளர் தினத்தை கொண்டாடுறோம். இந்த விஷயத்துக்குள்ள இவ்வளோ பிரீஃப் இருக்கு. ஆமா. ஓகே, வேற ஏதாவது? வேற ஏதாவது அப்படின்னா, ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் மாதிரி, நம்ம வந்து உழைப்பாளர் தினம் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் ஞாபகம் வரும், ஒரு 4 கல்ல நல்லா போட்டு தள்ளுற மாதிரி. நான் நிறைய தடவை பீச்சுக்கு போயிருக்கேன். சோ பீச்ல ஒரு செல இருக்குமே, 4 ஒரு கல்ல குத்தி அப்படியே உழைக்கிற மாதிரி, கஷ்டப்பட்டு அந்த கல்ல வந்து தள்ளுற மாதிரி ஒரு ஸ்டாச்சு வந்து இருக்கு. சோ அது வந்து எல்லாருமே உழைப்பாளர் தினத்துல முதல்ல ரிலேட் பண்ற ஒரு விஷயம் அதுதான். சோ இது வந்து உழைப்பாளர்களை ஆனர் பண்றதுக்காக, கஷ்டப்பட்டவங்க உழைக்கிறாங்க அப்படின்றத எல்லாருக்கும் நினைவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக மெரினா பீச்ல இந்த ஸ்டாச்சுவை வந்து நிறுத்துறாங்க 1959. இதற்கு மாடல் யூஸ் பண்ணது வந்து ஒரு நைட் வாட்ச்மேனுடைய முகபாவனையில ரெண்டு பேரும், ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய முகபாவனையில ரெண்டு பேரையும் வந்து அவர் வந்து அந்த ரெப்ரசன்ட் பண்ணி அவங்கள வந்து அந்த சிலையை வந்து அவர் செதுக்கி இருக்கிறார். ஓகே, ஸோ மேடைக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. ஸோ இன்னைக்கு நேயர்கள்லாம் அது தெரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம மே தினத்தில் வந்து கடந்த ஒரு சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் டிவியில், இந்த நம்ம ஏஞ்சல் டிவியில் உழைப்பால் உயர்ந்தவர்கள், கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்களுடைய உண்மை உத்தமத்தெல்லாம் பார்த்து ஆண்டவர் வந்து அவங்கள அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஸோ அப்படிப்பட்ட சில கெஸ்ட்டை தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் அவங்கள கனப்படுத்துகிற விதமாக அவங்கள போய் இன்டர்வியூ எடுக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு என்ன டைட்டில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம வந்து உண்மையாக வேலை செய்கிறவங்கள பார்க்குறோம். ஓகே, ஸோ அவங்க வந்து ஆண்டவருக்காக உண்மையாக ஓடுறவங்க, கண்டிப்பாக உத்தமமா நடக்கிறவங்க, அவங்க எதை செஞ்சாலும் ஆண்டவரோட மகிமைக்காக செய்யணும்னு நினைக்கிறவங்க, இது பேஸ் பண்ணி இருக்கும்னு கெஸ் பண்றேன். கரெக்டாண்ணா? கரெக்ட் தான் நினைக்கிறேன். ரெண்டாவது ஒரு வார்த்தை வந்து நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, உத்தமம் அப்படின்னு. ஸோ உண்மையா இருக்கிறவன் எப்பயுமே, நம்ம வந்து உலகத்துக்குரிய எஜமானே நம்ம உண்மையா இருந்தா நம்மளை ஆசீர்வதிப்பாரு. ஸோ பரலோக எஜமான் நம்மளை கைவிடுவாரா? ஸோ அவர் வந்து இன்னும் நம்மளை ஹானர் பண்ணுறாரு. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டுக்கு நம்ம வச்சுருக்க ஒரு டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தம ஊழியர். ஸோ நீதிமொழிகளில் இப்படியே ஒரு வசனம் இருக்குது, 22:29, தன் வேளையில் ஜாக்கிரதை உள்ளவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் அப்படின்னு அந்த வசனம் இருக்குது. ஸோ இந்த வசனத்துக்கும் நம்மளுடைய கெஸ்ட்டுக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்குது. அவங்க ஆரம்ப காலத்தில் தன்னுடைய உழைப்பின் ஆரம்ப நாட்களில் அந்த வசனத்தை வந்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டேவும் ஜோம் பண்ணிகிட்டே இருப்பாராம். இன்றைக்கும் அந்த வசனத்தை அவருடைய ரூமில் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறார்.
ஸோ அவர் யாருன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டேன். சொல்கிறீங்களா, நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா? ஆனால் நீங்களே சொல்லிடுறேன். ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஐசக் லிவிங்ஸ்டன். இவங்க வந்து சத்யம் சேனலோட மேனேஜிங் டைரக்டராக இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சத்தூள் ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுருக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய ஆரம்ப காலத்தில் உழைப்பை ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ட்ரீஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ், அதாவது குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு இதை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த த்ரீ டைமென்ஷன் பொறுப்பு வந்து ரொம்ப அழகாக இன்னைக்கு வரைக்கும் நேர்த்தியாக செஞ்சிட்ருக்காங்க. இவங்களுடைய ஆரம்ப காலங்கள் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம ஐசக் லிவிங்ஸ்டன் அங்கிள் சொல்கிறத கேட்கலாமா? டெஃபினெட்லி டெஃபினெட்லி. ஓகே, நேர்களே நீங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கும் உத்தம ஊழியனில் ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டாக வர்றவங்க ஐசக் லிவிங்ஸ்டன். அவங்களுடைய சாட்சி எப்படி சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாமா ஷெலி? டெஃபினெட்லி. ஓகே பாரு. ஓட்டத்தை முடிக்கும் போது தான் அந்த சர்டிஃபிகேட்டு, இடையிலலாம் வாங்கவே முடியாது அந்த சர்டிஃபிகேட். அதனால் அது ஓடிடுவோம் கரெக்டாக. கண்டிப்பாக. அப்புறம் ஆண்டவர் பார்த்து கொடுத்தாருன்னா அந்த உத்தமம் அப்படிங்கிற பார்த்து சொன்ன உடனே மோசே என் வீட்டில் எங்கும் முன்மை உள்ளவன். ஆமாம். அவர்கிட்ட கொடுத்த பொறுப்பை 40 வருஷம் ஏசாமி கிட்ட அவர் எப்படி நடந்துக்கிட்டார்னா, இஸ்ரேல் ஜனங்களை மோசை அழிக்க வரும், தேவன் அழிக்க வரும்போது மோசை இடையில நிற்கிறாரு, இந்த ஜனங்களை அழிக்க என்னை விட்டு விடுன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்குறாரு ஆண்டவர். அது உத்தமம். இவர் தான் அவரை மேய்க்கிறதுக்கு வழி விட்டாரு. ஆனா அவரே பெர்மிஷன் கேட்கிற அளவுக்கு, ஆண்டவரே வந்து பெர்மிஷன் கேட்கிற அளவுக்கு அது அத்தாரிட்டி எடுத்து மோசை செய்யறாரு. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கவும் கூட. அப்ப அந்த 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 இதை அங்கீகரிக்கிறாரு பாருங்க ஆண்டவர். அவர் வந்து சொல்றாரு, என்ன இந்த ஜனங்களை அழித்து விட, என்ன விட்டு விடுன்னு சொல்றாரு. இவர் சொல்றாரு அப்படிலாம் முடியாது, அப்படின்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடுங்க. அப்போ அதுதான் உத்தமமான ஊழியம். நம்ம இன்னும் அந்த பக்கம்லாம் போகலை. அதனால் ஆண்டவர் தான் அந்த மார்க் போடணும். சரி, ஆனாலும் இந்த நாளில் என்னையும் நீங்கள் தேடி வந்து இதை எடுக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நானும் ஜெபத்தோடு உங்கள்கிட்ட கலந்துக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நீங்கள் வந்து உத்தம ஊழியன் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் உங்களுடைய வாலிப காலத்தில் வந்து நீங்கள் அவ்வளோ ஊழியம் வந்து சர்ச்சிலே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இதில் வந்து சர்ச்சுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் வந்து சர்ச் ஃபண்ட்ஸ்லேருந்து எடுக்கிறது இல்லை, ட்ராவல் முதற்கொண்டு இங்கே ஸ்நாக்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறதெல்லாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அது ஆண்டவருடைய காசு அப்படிங்கிறத மதிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அந்த காசு எனக்கு கிடச்சிது. அதில் உண்மையாக இருந்தேன் அப்படிங்கிறதுல எனக்கு இன்றைக்கும் ஒரு பெரிய பெருமை உண்டு, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா நிறைய பேர் அதில் காஃபி டீ வாங்கி சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்றது, அது ஒரு தன்னுடைய காசு மாதிரி எடுத்து செலவு பண்ணுறத நான் கண்ணால் பார்த்துருந்தாலும் அதில் ஒரு வைராக்கியம் எனக்கு அந்த சின்ன வயசில் ஆண்டவர் கொடுத்துருந்தது. அதே போல் எல்லாரும் கொடுக்குற காணிக்கை விட நான் தான் நிறையா கொடுக்கணுங்கிற வைராக்கியமும் எனக்கு இருக்கும். அப்போ ஆனால் மூடி தான் போடுவேன், காணிக்கை எவ்வளோ போடுறேன்னு தெரியாது. இப்போ தெரியுதா நாங்கள் இருக்கு இந்த டைட்டில் கெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். உத்தமமாக இருந்திருக்கீங்க. ஆண்டவர் வந்து மோசேயை அவர் சொன்னார், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் அந்த வாலிப பிராயத்திலே மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தீங்க. ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. இல்லை ஆண்டவர், ஒருவேளை நான் நினைப்பேன் நான் உண்மையாக இருந்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறத விட நான் நிறைய நேரம் தனியாக ஜெபம் பண்ணுமோ நினைப்பேன். எனக்கு இப்படிலாம் ஒரு ஆலயத்தில் என்னுடைய கட்டுப்பாட்டில் கொடுத்து இவ்வளோலாம் செஞ்சீங்களா ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் போது, பண விஷயத்தில் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப ஃப்ரீடமாக நான் இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன அனுமதிச்சிருந்தாரு இருந்தேன். ஆனால் ஒரு சூழ்நிலை நினச்சி பார்ப்பேன், நான் உண்மையாக இருந்தேன் அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையும் எனக்கு வந்து ஒரு அது ஒரு கௌரவமாகவோ இல்லை ஒரு பெருமையாகவோ மாறிடக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன் அப்படின்னா, சங்கீதக்காரன் சொல்கிற மாதிரி நான் ஏழ்மையிலிருந்து தப்பு பண்ணிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி
எனக்கு அந்த சூழ்நிலை ஆண்டவர் ஒரு நாள் தரல. ஒருவேளை அதனால கூட நான் உண்மையா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அது கடவுளுடைய கிருபை அது. சூப்பர் சூப்பர் அண்ணா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல பாக்குற மாதிரி நீங்க உண்மையா இருந்ததுனுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பிசினஸே எடுத்து நடத்திட்டு இருக்கீங்க. இந்த பிசினஸ் எப்ப ஆரம்பிச்சது, எந்த வயசுல ஆரம்பிச்சீங்க? எங்களுடைய மஞ்சள் ஆச்சி மஞ்சள் பிசினஸ் வந்து நாங்க 1998 அக்டோபர் மாசம் ஆரம்பிச்சோம். எங்க அப்பா போர்ட்ல இருந்து ரிட்டையர் ஆன உடனே எங்க அப்பா மாமா நான் எல்லாம் சேர்ந்து அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம். இதுல எங்க மாமாவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. இதுல ஏன்னா அவங்க தான், அதாவது நீங்க எனக்கு குவாலிட்டியை தாங்க, நான் உலகம் முழுசும் கொண்டு போறேன் அப்படிங்கிற சேலஞ்ச் அவங்களுக்கு உண்டு. அது நாங்க ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே அதை ரொம்ப சின்சியரா பண்ணோம். பண்ணதுல ரொம்ப சாதாரணமா தான் ஆரம்பிச்சோம். ஒரு நாளைக்கு ஒரு 200 கிலோ 300 கிலோ அப்படின்னு ஆரம்பிச்சது. இன்னைக்கு எல்லாம் ட்ரக் ட்ரக்காக கொண்டு போகிற அளவுக்கு ஆண்டவர் அதை கிருபை பாராட்டிருக்காரு. அதே மாதிரி அஃபோர்டபிலிட்டி, எங்களுடைய சக்ஸஸ் வந்து 1 ரூபா. இன்னைக்கும் அந்த 1 ரூபா போச்சு இருக்கு. 1 ரூபா போச்சு வேற எங்கேயுமே கிடையாது. எந்த ஒரு கார்பரேட் கம்பெனிஸும் அந்த 1 ரூபா போச்சு பண்ணவே முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, 1 ரூபாய்க்கு என்ன வேல்யூ இருக்கு இன்னைக்கு? எங்க பிச்சைக்காரனுக்கு போட்டா கூட திருப்பி இந்தப்பா நீ வச்சுக்க பாவம் கஷ்டப்படுறேன் திருப்பி கொடுத்து அந்த அளவுக்கு இருக்கிற போது இன்னைக்கு அந்த 1 ரூபாய்க்கு ஜனங்களுக்கு அதுக்கு 1 ரூபாய்க்குரிய வேல்யூக்குரிய டர்மரிக்கு அவங்களுக்கு வந்து சப்ளை பண்றோம். இப்போ நீங்க அந்த 1 ரூபாய் அப்படின்னு சொல்லும் போது ஆரம்பத்துல நீங்க ஆரம்பிச்சதை இன்னைக்கு வந்து அது நினைவு கூறு வண்ணமா, ரெண்டாவது வந்து அந்த ஒரு குவாலிட்டியை வந்து இந்த அடித்தட்டு மக்களுக்கும் போய் சேரணும் அப்படின்றத ஒரு கரெக்டா பண்ணிட்டு இருக்கு. ஆமா, முதல்ல மத்தவங்க எல்லாம் எப்படி யோசிப்பாங்கன்னா, எங்கேயோ பெரிய அளவில் பண்ணி அப்படி மார்க்கெட்டை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. நாங்கள் அப்படி இல்லை. கான்செப்டே வந்து இல்லாதவங்களுக்கு எப்படி போய் நம்ம ப்ராடக்ட் சேரும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த 1 ரூபாங்கிறது வந்து 23 வருஷத்துக்கு முன்னால் 24 வருஷம் ஆக போகுது. 23 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 1 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு. இன்னைக்கு அதுக்கு வேல்யூவே இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட நாங்கள் யோசித்தோம் அந்த 1 ரூபாயை நாங்கள் விட்டுலாமான்னு சொல்லி யோசித்தோம். ஆனாலும் அதை நம்பி இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கள் மாமாட்ட ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது தான் சொன்னாங்க, தம்பி அது எவ்வளோ பேருக்கு ஒரு வரப்பிரசாதம் அது அப்படின்னாங்க. அது உண்மையிலே அப்படிதான் அது. ஏன்னா 1 ரூபாய் இன்னைக்கு அவங்களுக்கு கூட சாதாரண காசாக இருக்கும், ஆனால் 1 ரூபாய்க்கு ஒரு பொருள் கிடைக்குது. அதுவும் ஒரு குவாலிட்டி பொருள் கிடைக்குது. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அவங்களுக்கு 1 ரூபாயில் கையில் கிடைக்குது. அது நாங்கள் இப்படி தான் வளர்ந்தோம். கீழேருந்து மேலே வளர்ந்தோம். இன்னைக்கு கடவுள் கிருபையில் அது குளோப் முழுசும் இன்னைக்கு கொண்டு பேசியாது இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணாமல் ஒரு சேவையாக பண்ணுறீங்க, அதை தான் இன்றைக்கி ரீச் ஆயிருக்கு. 1 ரூபாங்கிறது இன்றைக்கும் ஒரு சேவை தான். ஆனாலும் அதுலேயும் நமக்கு நஷ்டம்னு நம்ம சொல்ல மாட்டோம். அதே நேரத்தில் அது இதை வந்து பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, 1 ரூபாய்க்கு நம்ம மேனேஜ் பண்ணி ஒருத்தர் கையில் கொண்டு போய் கொடுக்குறதும் சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பாக. ஓகே அண்ணா, இப்போ உங்கள் குடும்பத்தை பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கண்ணா. நான் சொன்னேன், எங்கள் அப்பா அம்மா, எங்கள் அப்பா ரிட்டையர் ஆன பிறகு தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். ஒன்றா இருக்கிறோம். எங்கள் அப்பா அம்மா, எனக்கு ஒய்ஃபு, 2 பசங்க இருக்கிறாங்க. என்னுடைய பெரிய பையன் பிடெக் ஃபைனல் இயர் முடிச்சிருக்காரு. சின்னவர் இப்போ தான் 10th படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஆனால் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் 6 பேர் எங்கள் வீட்டில். பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி அண்ணா. ஃபேமிலி பற்றி சொன்னதுனால ஒரு சின்ன மெமரி. யூஸ்வலாக வந்து பாட்டி வந்து செல்லமாக இருப்பாங்க பேர பசங்களுக்கு எல்லார் வீட்லேயும். உங்கள் பாட்டியெலாம் செல்லம் தானே நடந்துருக்காங்க, எங்கள் வீட்லேயும் பாட்டி செல்லம் தானே. நீங்கள் பாட்டிகிட்ட அடி வாங்கியிருக்கீங்களாம்ல டிஃபன் பாக்ஸில் பாட்டி? அதாவது இல்லை, அதாவது எங்கள் அம்மா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதே நேரத்தில் ரொம்ப நேசித்தவங்க என்ன. எங்கள் அப்பா பயங்கர டெரரு. நார்மலாகவே ஃபேமிலிஸில் எங்கள் இதிலெல்லாம் பார்த்தா ஆம்பளை பசங்க அப்பா கிட்டே பேசவே முடியாது, முன்னால் நிற்கவே முடியாது, அப்படி இருக்கும். எங்கள் அம்மா தான் என்னை ரொம்ப மேனேஜ் பண்ணி 2 பேருக்கு நடுவில் இருந்து நிறைய பேட்ச் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா வச்சு வாங்கிடுவாங்க. அதில் ஒரு முறை அப்படி ஒரு டிஃபன் பாக்ஸை தூக்கி, அது ஆக்சுவலாக டிஃபன் பாக்ஸை தூக்கி அடிக்கல, ஒரு பேக்கோட தூக்கி அடித்தாங்க. அந்த 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 வீவிங் வந்து கொஞ்சம் கேப் கேப்பாக இருக்கும், அந்த ஒரு டிசைனிங்காக இருக்கும் அந்த பேக். அதை அப்படி தூக்கி அடிக்கும் போது டிஃபன் பாக்ஸ் வந்து வெட்டிடுச்சு. இந்த பொண்ணு எங்கேயோ கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். இல்லை, நான் ஆக்சுவலி நான் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, எப்படி டிசிப்ளின்டாக ஒரு ஒரு இப்படி ஒரு டிசிப்ளின்டாக இவங்க இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறாங்க அப்படின்னா, இது இதே வந்து இங்கே மட்டும் வந்தது இல்லை, இது வந்து குடும்பத்திலிருந்து அப்படி ஒரு ஜெனரேஷனாக வந்தது. சபையோட ஊழியத்தோட எங்கள் அப்பா எப்படி அதில் இருந்தாங்களோ அதே மாதிரி என்னை வளர்த்தாங்க. ஒரு ஒரு பீரியடில் சபை ஊழியத்தை விட்டு என்னை பிரிக்க முடியாத ஒரு இது இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் பிள்ளைங்களும், அவன் இப்போ பெரிய பையன் மியூசிக் எல்லாம் அவன் பெரியவன் பார்த்துக்கிறான், சின்னவன் அழகாக முன்னால் நின்று பாட்டு பாடிட்டு போகிறான். ஏதோ அவனுக்கு ஆண்டவர் கிருபை இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க.
அது ஆண்டவர் அவனை பயன்படுத்தணும். அதனால தான் நான் முதல்ல சொன்னேன், ஆலன் பால், ஆல்வின் பால்னு பேர் வச்சிருக்கதே, பவுல் போல இந்த பிள்ளைகளை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தணுங்கிறதுக்கு தான் அந்த பேரை வச்சிருக்கேன். சந்தோஷம் அம்மா, டிஃபன் பேக் ஸ்டோரி வந்து எல்லாருக்கையும் சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ த்ரீ டைமண்ட்ஸ் அண்ட் ரோல் நீங்கள் ப்ளே பண்ணுறீங்க, ஸோ அதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி என்னன்றதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மூன்று துறைகளுமே என்னை பொறுத்தளவுக்கு புது துறை தான். ஓகே, நான் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எக்ஸ்பர்ட்டும் கிடையாது, எங்கேயும் போய் ட்ரெயின் ஆகிட்டும் வரல. சரி, ஆனால் என் மனசில் நான் என்றைக்கும் சொல்லுவேன், இந்த ஔவையார் சொல்லுவாங்களே, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லி. நான் போய் இப்போ நான் என் பின்னாலே நீங்கள் வந்தீங்க தெரியும், நான் ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆனாலும் சரி, சத்தியமில் என்ட்ரு ஆனாலும் சரி, ஃபேக்ட்ரியில் என்ட்ரு ஆனாலும் சரி, முதல்ல போன உடனே யார்ட்டையுமே பேசாமல் நேராக போய் ஒரு முட்டு போட்டு ப்ரேயர் பண்ணுவேன். ஓகே, வேலைக்காரன் வந்திருக்கேன், எனக்கு நான் இன்றைக்கி என்ன செய்யணுங்கிற சொல்லி கொடுங்க. அதனால் ஒருவேளை எனக்கு சரி பண்ண தெரியாமல் இருக்கலாம், அது சரி பண்ணுறப்ப ஞானத்தை கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. அதனால் இதில் எதை ஹேண்டில் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறது, அதே நேரத்தில் நான் ஒரு ஒரு விஷயத்தை கையில் எடுத்தோன்னா என்னுடைய சிந்தனை முழுசும் அதில் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, நானும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் உட்காந்து அதை இன்னும் டவுட் அதை தரோட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம் உட்காந்து. அப்படி டிஸ்கஸ் பண்ணி ஒரு அவுட்புட் எடுக்கும்போது என்னுடைய ஜென்ரேஷன் இருக்கிறதுல என்னுடைய பையன் இருக்கிறான், படிக்கிற ஒரு பையன், சின்ன பையன், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் இருக்கிறான். ஸோ எல்லாருடைய இம்போர்ட்டும் எடுத்து எடுக்கும்போது அது ஒரு ஹோல்சம்மாக எல்லாத்தையும் கவர் பண்ணி வந்துடும். அது எதாக இருந்தாலும் சரி, நான் செஞ்சேன் அப்படிங்கிறத விட நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சி, நான் விலை செய்தது தேவன், அந்த மாதிரி நான் என்னையும் ஒரு கருவியாக அதில் பயன்படுத்தியிருக்காரு. என்னை சுற்றி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டிங்கில் வச்சுருக்காரு, எல்லாரும் விட்டு கொடுத்து தூக்குறாங்க, கடைசியில் நான் மட்டும் வெளியே தெரியுறேன், ஆனா ஆண்டவர் அதை செய்யறாருங்கிறது பின்னால வந்து. நம்ம என்னதான் கேட்டாலும் எங்க சுத்தினாலும் ஆண்டவர் தான், நான் இல்லை அப்படின்னு கரெக்டா சொல்லிடுறாங்க. அந்த என்ன சொல்றது, வசனத்துல மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, சோ உயர்வுக்கு அவர் உயர்வுக்கு வந்து ஆண்டவரோட தாழ்மையா சொல்லிடுறாரு. நீங்க எல்லாம் அப்படி நினைச்சிருவீங்க, எனக்கு தெரியும் ஓமயம். ஓகே, எனக்கு தெரியும். சோ அதுல வந்து இது இத்தனை நாள் எல்லாமே கொண்டு வந்தது கடவுள் இருக்கிறவன், ஞானத்தை தராரு. அதாவது பலவான்களை வெட்கப்படுத்த பலவீனரை தெரிந்து கொண்ட தேவன், ஞானவான்களை வெட்கப்படுத்த புத்தியினரை தெரிந்து கொண்ட தேவன், இந்த மூணு துறைகளுமே எனக்கு ஒரு சில நேரங்களில் ரொம்ப ப்ரெஷரில் ஒர்க்லோடில் இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே போய் ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காந்துருவேன், ப்ரேயர் பண்ணிட்டு அப்படி உட்காந்துருவேன். என்னை அப்படியே நான் ஒருநிலைப்படுத்தணும், பயங்கர டிஸ்டர்ப்டாக இருக்கும் மைண்டு, நான் எந்த இடத்துல வந்திருக்கனோ அதுக்கு நேராக என்னை ஒருநிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் என் ஸ்டாஃபை கூப்பிட்டு பேச ஆரம்பிப்பேன். கொஞ்ச நேரம் எனக்கு ஒன்றுமே புரியாது, அப்படிலாம் இருக்கும். இதாவது இந்த மீடியா துறையில் வந்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட அழுத்தங்கள், டென்ஷன், பிரச்சனை, ஃபினான்ஷியல் பேர்டன்ஸ் எல்லாம் இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி அதில் கடவுள் வந்து இன்றைக்கி வந்து இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி வந்ததில் ஒரு அருமையான, இப்போ தான் ஆக்சுவலாக நான் என்ன என்ன ஃபீல் பண்ணேன்னா, நான் இன்றைக்கி தான் ட்ராக்லேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். நான் ஜேர்னி பண்ணி வின் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கல, இப்போ தான் ட்ராக்ல உட்காந்துருக்கேன், இப்போ தான் ஆண்டவர் பயணம் சரியான முறையில் என்னுடைய பயணத்தை கொண்டு போகிறாரு. ஒருவேளை இதுக்கு பிறகு ஒருவேளை உத்தம ஊழியன் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டுக்கு நோக்கி ஓடலான்னு நினைக்கிறேன். ஓகே நேயர்களே, நம்ம மேடே ஸ்பெஷல் உத்தம ஊழியன் சிறப்பு நிகழ்ச்சியில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் நேயர்களே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன்ல இருக்கிறோம், நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போவும் நம்மளோட கெஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்துடலாமா? இந்த ஆலிவ் ட்ரீ அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இஸ்ரேல் போயிருந்தேன், ஏசாமி ஜெபம் பண்ண ஒளிவ மரம் இன்னும் இருக்கு. ஏசாமி ரத்த வேர்வையை சிந்தி அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ண ஒளிவ மரம் இன்னும் இருக்குது. அதை பார்க்கும்போது பைபிள் ஆசீர்வாதம்னு வரும்போது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எரிசிலேயும் உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் அப்படின்னு. பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் எரிசிலேயும் உண்டாகும் சமாதானத்தை காண்றதுக்கு ஒன்று இருக்கணும் அப்படின்னா இந்த ஒளிவ மரம் தான் இருக்கணும் இல்லையா? அப்போது இங்கே படிக்கிற பிள்ளைகளும் அவங்க தலைமுறைகள் அப்படி ஒரு ஆசீர்வாதமான தலைமுறையாக மாறணும், ஆண்டவருக்குள்ளே அந்த பிள்ளைங்க வளர்ந்து அந்த தலைமுறைகள் ஆசீர்வாதமாக வரணும் அப்படிங்கிறது ஜெபத்தோடு எடுத்த பேர் தான் அது ஆலிவ் ட்ரீ.
ஓகே அண்ணா, உங்களுடைய இப்போ கெரியரில் வந்து இந்த எஜுகேஷன் அப்படின்றது எந்த வருஷத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஏன் எஜுகேஷன் அப்படின்றது உங்களுக்கு தொடங்கணும்னு ஒரு மைண்ட் வந்துச்சு? எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் மனசில் இருந்துக்கிட்டு இருந்த ஒரு ஆசை, பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அது எப்படி ஆரம்பிக்கணுங்கிறது யோசிக்க முடியாத அளவுக்கு வேலையில் பிஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, சத்தியம் இருக்குது, அதனால் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல்லி ஆக்குபைடாக இருக்கிறனால இதை திங்க் பண்ண முடியாமல் இருக்கும். அதனால் எங்கள் ஃபேக்ட்ரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்த அதில் வந்து குடோன் பர்பஸுக்காக, ஸ்டோரேஜ் பர்பஸுக்காக அதை பில்ட் பண்ணலான்னு சொல்லி அப்ரூவல் வாங்கி G+2 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அதை பண்ணி முடிக்கும்போது இபி எல்லாம் எடுத்துட்டேன். எடுத்து முடிக்கும்போது பக்கத்துலேருந்து ஒருத்தர் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிகிட்ருந்தார். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், இப்போ பெட்டிஷன்ஸ்லாம் எழுதி போட்டுருந்தார். இது அப்படியே இருக்கும்போது நான் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு அது பண்ணுறதுனால எனக்கு ஒரு அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லை, அஃபிஷியலாக எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனால் ஒருத்தரை பகைச்சிக்கிட்டு நம்ம பண்ணணுமா, ஒருத்தரை பக்கத்துலேயே நேபரே நமக்கு விரோதியாக வச்சுக்கிட்டு நம்ம பண்ணணுமா, அவரையும் நம்ம இரிட்டேட் பண்ணிகிட்ருப்போம், அவரும் நம்மளை இரிட்டேட் பண்ணிகிட்ருப்பாரு, இது சரியா அப்படின்னு சொல்லி அதை நான் யோசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டே இருந்தேன். அது ஒரு ஸ்டேஜ் வரும்போது 2013 ஆக்சுவலாக அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். 2015 வரைக்கும் அதை நான் ஒன்றுமே பண்ண முடியாமல் பூட்டி தான் வச்சுருந்தேன். மாதம் இபி எல்லாம் சும்மா கட்டிக்கிட்டே உட்காந்தேன். கொஞ்சம் மெஷின்ஸ் கூட உள்ளே இறக்கி பண்ணி வச்சுருந்தேன். எல்லாமே சும்மா தான் இருந்துருந்துச்சு. மேலே ஜென்செட் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். எல்லாமே சும்மா இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஆல்மோஸ்ட் 1 lakh மாதமான இபி சும்மா கட்டிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும், அவர் மேலே கோபமாக வரும். ஆனால் தொடர்ந்து அவரை இப்படியே நம்ம இரிட்டேட் பண்ணி அவர் நம்மளை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்னு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது, நான் படித்த ஸ்கூல் சென்னை வெப்பேரியில் இருக்கிற சென்ட் பால் ஸ்கூலுக்கு என்ன ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்ருந்தாங்க. ஒரு அதாவது ட்ரை சென்டினரி செலப்ரேஷனுக்காக 300வது ஆண்டு விழா கப்ளேஷனுக்காக என்னை கூப்பிட்ருந்தாங்க. அப்போ நான் போயிருந்தேன். போயிருக்கும்போது தான் நான் அந்த ஸ்கூலில் தான் 6th to 10th வரைக்கும் படித்தேன். மிஷினரி பில்ட் பண்ண ஸ்கூல்னு தெரியும், ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூல்னு தெரியும். ஆனால் எனக்கு அது வந்து அது கட்டினது யார், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருங்கிறது எனக்கு தெரியாது. அந்த அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போது எனக்கு அந்த ஸ்கூலோட ஹிஸ்ட்ரியை இது சொல்லிகிட்டே வரும்போது சீகன் பால்க்கு பற்றி நான் நிறைய இடங்களில் நான் பேசியிருக்கேன். அவரை பற்றி சாதனைகள், அவர் வந்து 24 ஏசியாஸ் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி 24 சாதனைகள் பண்ணியிருக்காரு ஆசியாவிலே முதல் முறையாக அப்படிங்கிறதுல தான் அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, பைபிள் பிரிண்ட் பண்ணது, ஏசியாவில் ஃபஸ்ட் லாங்குவேஜ் தமிழ். அப்போது அந்த மாதிரி அவர் பண்ணது, அதே மாதிரி விமென்ஸு எஜுகேஷனுக்காக அவர் எடுத்துக்கிட்டது, விமென்ஸ் ஹாஸ்டலு, விமென்ஸ் ஐடிஐ, அந்த மாதிரி அவர் 24 விஷயங்கள் அவர் பண்ணி. மிட் டே மீல்ஸ் வந்து அவர் கண்டுபிடிச்சது தான். இன்றைக்கி வந்து நிறைய பொலிட்டிஷியன்ஸ் அதை கிளைம் பண்ணுறாங்க. ஆனால் முத முதல்ல ஏசியாவிலேயே மிட் டே மீல்ஸுன்ற ஒரு ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து சீகன் பால்க். அப்போ இதை இந்த மாதிரி 24 விஷயங்கள் சாதனைகள் ஆசியாவில் முதல் முறையாக அவர் பண்ணது போக, இங்கே வந்து அவ்வளோ ட்ராங்கப்பார்லேருந்து சென்னை வரைக்கும் வந்து இங்கே ஒரு ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணாருன்னா என்னால் அதை சாதாரணமாக எடுக்கவே முடியல. ஏன்னா நாங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கும்போது ஒரு சின்ன விஷயத்தை செய்யணுன்னாலே எத்தனை வருஷம் எடுக்கும் டைமு, எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ஒரு மனுஷன் இவ்வளோ சாதனையில் பண்ணி இங்கேயும் வந்து ஒரு ஸ்கூலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அப்போ அதை அப்படியே வச்சுட்டு வீட்டில் வந்து அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது, இது நம்ம ஏன் ஒரு சின்ன ப்ரீ ஸ்கூல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசை வந்துச்சு. என் ஒய்ஃப்கிட்ட அதை ஷேர் பண்ணும்போது, நீ போய் படிப்பா பிஎட் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா என்ன கரஸ்பாண்டாக இருக்கணும்னா பிஎட் படிச்சிருக்கணும், அதனால் நீ போய் பிஎட் படிக்கிறியாப்பானே. அவங்களும் போனாங்க, சரி நம்ம ஒரு ப்ரீ ஸ்கூல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஆலிவ் ட்ரீ இன்டர்நேஷ்னல் ப்ரீ ஸ்கூல் அப்படின்றதுக்கு நேம் வச்சு ப்ராப்பராக எல்லா அப்ரூவலும் வாங்கி அந்த ஸ்கூலை ரன் பண்ணோம். எங்களுக்கு நான் எந்த ஸ்கூலையும் போய் மாடல் பார்க்கல. ஆஸ் எ பேரண்ட் எனக்கு உள்ள ஒரு கனவு இருக்குது. அப்போது எனக்கு தெரியும் ஒரு பேரண்ட்டாக நான் என்ன தேடினேன் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஸ்கூலில் நான் தேடினதை நான் கொடுக்கணும் அப்படின்னு அதை பிளான் பண்ணேன். அப்போ அந்த ஸ்கூல் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக அதை நிறைய விஷயங்கள் யோசிச்சு. ஒரு வாலில் இருக்க ஆர்ட் ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு வால்பேப்பராக இருந்தாலும் சரி, அதுலேயும் ஒரு தீம் இருக்கிற மாதிரி அதை திங்க் பண்ணி அதை பண்ணது எங்களுக்கு ஃபஸ்ட்டு இயரே எங்களுக்கு பெரிய சக்ஸஸாக இருந்துச்சு. அது பேரண்ட்ஸ் எனக்கு இன்னொன்று சொல்லுவேன், நான் பிள்ளைங்க மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூலுக்கு வந்துட்டு சாட்டர்டேலையும் உட்காந்து அளவு நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு எங்கள் பேரண்ட் வந்து அதை விட்னஸ் பண்ணுவாங்க. ஐயோ சண்டே சாட்டர்டே ஆனால் பிள்ளைங்களை வீட்டில் வைக்க முடியல, ஸ்கூலுக்கு போகிறேன்னு அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஒரு கிளாஸ் ரூம், ஏசி கிளாஸ் ரூமு, ப்ரொஜெக்டர்ஸ் தனியாக அவங்களுக்கு ஒரு கிளாஸ் ரூம், இண்டிவிஜுவல் ஆடியோ சிஸ்டம், நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஆடியோ சிஸ்டம் எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த பிள்ளைங்க ஏபிசிடிலேருந்து ரைம்ஸ்லேருந்து 1, 2, 3 எல்லாம் டான்ஸோடு படிப்பாங்க.
ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதனால உலகத்தையே மறந்து அந்த ஸ்கூல்ல வந்து சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம். அது அது அந்த பிள்ளைங்க அப்படி பார்த்த உடனே பேரண்ட்ஸ் ஒரு ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலே எங்கள் ப்ரீ ஸ்கூல் தான் அதிக ஸ்ட்ரென்த் உள்ள ப்ரீ ஸ்கூல். அதாவது ஒரு ஒரு ப்ரீ ஸ்கூல் மட்டும் வச்சுருக்கோங்கன்னு நான் சொன்னேன். இப்போ ஒரு பெரிய செயின் ஸ்கூல்ஸில் வந்து அவங்க ப்ரீ ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தி இருக்கும். வெறும் ப்ரீ ஸ்கூல் மட்டும் வச்சுருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் தான் ஹையஸ்ட் ஸ்ட்ரென்த் உள்ள ஸ்கூல். அது எங்களுக்கு பெரிய இதாக. அதே மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, யூகேஜி முடிச்சுட்டு நாங்கள் எந்த ஸ்கூலுக்கு போவோம், எங்களுக்கு இங்கேயே நீங்கள் சொல்லிக் கொடுங்க, இந்த குவாலிட்டி எங்களுக்கு போதும், இந்த குவாலிட்டியில் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு. அதே மாதிரி என்னுடைய பொண்ணு, பெரிய பொண்ணு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது, என்னுடைய பெரிய பையன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், அவனுக்கு நாங்கள் நல்ல எஜுகேஷன் கொடுக்கல, சின்ன பையனுக்கு நாங்கள் நல்ல எஜுகேஷன் கொடுத்துருவோம், எங்களுக்குள்ளே ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் இருக்குது, தயவுசெய்து நீங்கள் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து எங்கள் பெரிய பையனுக்கும் கொடுங்க, எங்கள் பெரிய பொண்ணுக்கும் கொடுங்கன்ற மாதிரி எங்கள் பேரண்ட்ஸ் வந்து எங்களுடைய இதில் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் கமெண்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் அது நான் எதுவுமே சும்மா சொல்லலை, நான் எங்கள் வெப்சைட்டில் நீங்கள் அதை பார்க்கலாம். 2016 அந்த ப்ரீ ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணி எங்கள் பேரண்ட்ஸுடைய உந்துதல், அவங்களுடைய ப்ரெஷர், நாங்கள் இந்த பிள்ளைகளை இங்கேருந்து எடுக்க மாட்டோம், அந்த பிள்ளைங்களை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு நீங்கள் தான் படிக்க வைக்கணும், 12th வரைக்கும் நீங்கள் தான் படிக்க வைக்கணும்னு அவங்க அட்டமெண்ட்டாக பேசி அந்த அவங்க ஃபீஸும் கட்டி அந்த பிள்ளைங்களை அங்கேருந்து எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ எங்களுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் பெரிய என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருந்தது. ஏன்னா இப்படி ஒரு பேரண்ட்ஸே நம்மளை மோட்டிவேட் பண்ணும்போது நம்ம அதை இக்னோர் பண்ணக்கூடாதுங்கிறது இருந்துச்சு. அப்போது சரி அப்படின்ட்டு இந்த ஸ்கூலை யோசித்தோம். சரி, கடவுள் இதை ஒரு 10 வருஷத்துல இந்த இடம் கொடுத்துருந்தாரு, சரி இங்கே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணோம். இன்னொன்று வந்து அந்த பிள்ளைங்க வந்து வெளியில் போய் இதுக்கு ஆல்டர்னேட்டாக எங்கேயுமே பார்க்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு அன்பில் கொட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதுக்கு உலகத்தை கற்றுக் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சேலஞ்சஸை அதுங்களுக்கு அந்த கரேஜை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஓவரால் கவர் பண்ணும். என்னோட இந்த ஸ்கூலை நீங்கள் ஒரு முறை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இதில் காம்ப்ரமைஸுங்கிறது எந்த காரணத்துலையுமே இருக்காது. இதை அதாவது இதை நீங்கள் பாதியில் செஞ்சுருக்கலாம், ஏன் இவ்வளோ செலவு பண்ணீங்கன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குமே தவிர, ஏன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமேன்னு சொல்கிற ஏரியாவே இல்லைங்கிற அளவுக்கு அதை யோசிச்சு யோசித்துன்னு. இப்போது நான் சீகன் பால்க்க சொன்னேன், எனக்கு கனவுன்னு நான் சொன்னேன், உடனே நீயும் சீகன் பால்க்கும் ஒன்றா அப்படின்னா நான் கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. சீகன் பால்க் அவர் சீகன் பால்க் தான், நான் ஐசக் லிவிங்ஸ்டன், நான் ஐசக் லிவிங்ஸ்டன் தான். எனக்கு ஆண்டவர் என்ன கொண்டு என்ன என்ன செய்கிறாரோ அதை ஆண்டவர் செய்வார். அவர் செஞ்சிட்டாருங்கிறக்காக நான் செய்ய முடியாது. ஏன்னா அவங்கெல்லாம் அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்களுடைய தாகம், அவங்களுடைய இதெல்லாம் நம்ம இன்றைக்கி சாக்ரிஃபைஷியல் லைஃபெல்லாம் நம்ம இன்றைக்கி யோசித்தே பார்க்க முடியாது. நம்ம சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப்பில் இருந்துக்கிட்டு உலகத்தை அனுபவிச்சுக்கிட்டு கடவுள் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு நம்ம ஏதோ செய்கிறோன்னு சொல்லும்போது அந்த மாதிரி பெரிய மிஷினரிஸை நம்மளை நம்ம பக்கத்தில் உடம்புக்கு வச்சியும் பேசுகிற எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இந்த சொசைட்டிக்கு கிறிஸ்தவனாக செய்ய வேண்டிய கடமை இருக்குது. ஏன்னா கிறிஸ்தவர்களை குறித்து வேதம் மூணு விதத்தில் சொல்லுது. ஒன்று கோதுமை மணின்னு சொல்லுது, உப்புன்னு சொல்லுது, விளக்குன்னு சொல்லுது. கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லும்போது இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா தன்னை அழித்து பிறருக்கு பலன் கொடுக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது தன்னை அழித்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவரை பற்றி பெருமையாக சொல்லணும்னு என்ன சொல்ல முடியும்? அவரை சிலுவையில் அடைஞ்சவனுக்கும் மன்னிப்பு கொடுக்குற அளவுக்கு தயப்படுத்த தேவன். நம்ம ஒரு கட்டத்தில் ஆண்டவருக்காக ஜெயிக்க நிற்கணும் அப்படின்னா சில சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ண தான் செய்யணும். அது இது இது வரைக்கும் நான் சாக்ரிஃபைஸ்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனாலும் இது ஒரு பெரிய சாதனையாக இதை செய்யணும். இந்த இது ஒரு இந்தியாவுக்கே ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்மாதிரி பள்ளிக்கூடமாக இருக்கணும். அன்றைக்கி மிஷினரிகள் ஸ்தாபித்த ஸ்கூலுடைய ஈல்டு என்னவோ அந்த மாதிரி ஒரு 10 மடங்கு ஈல்டை இதில் அந்த குவாலிட்டி ஈல்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவு, எங்களுடைய ஜெபம். நிச்சயமா நிச்சயமா, நான் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து இவ்வளோ ஒரு பெரிய ஜேர்னியை எங்க கூட ஷேர் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்க பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்திருக்கு, ஒரு ஒரு ஸ்வீட்டான கம்ப்ளைண்ட் தான், ஆனா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. காலையில் வேலை செய்ய ஆரம்பித்தா 10 மணி வரைக்கும் ஒர்க் பற்றி யோசிச்சுட்டே இருப்பீங்க, அதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், இதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பீங்க. யார் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு கேட்க இல்லை, அதுதான் இவ்வளோ ஷார்ட் டைமில் யார்கிட்ட இருந்த கம்ப்ளைண்ட் வாங்குறீங்கன்னு. வந்து அப்படி ஒர்க் பார்த்துட்டே இருப்பீங்க, எல்லாத்துலேயுமே வந்து எப்படி சிறப்பாக பண்ண முடியும், எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தோட மகிமைக்கு செய்யணும் அப்படின்றது வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிலாம் நாங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ அதை வந்து நீங்கள் சொல்லி உங்களோட ஜேர்னி சொல்லி கேட்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இல்லை அது அப்படி இல்லை, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது இப்போ கேட்கும்போது அப்படி எமோஷன் ஆகுது. ஏன் அப்படின்னா என்னை கண்டீரே நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிடுவோம். நான் என்ன பாடம் தெரியுமா, என்னையும் கண்டீரே தாழ்மையின்றும். ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை சொல்லும் போது இப்போ நீங்கள் சொல்லும் போது எங்களுக்கு ஃபீல் ஆகுது. இல்லை அதுதான், என்னையும் கண்டீரே நன்றி ஐயா. அப்போது
நான் இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள் கிடையாது. நான் இந்த பாதை கடந்து வரணும்னு நான் நினச்சதும் கிடையாது, நான் ஆசைப்பட்டதும் கிடையாது. அப்படிப்பட்ட எனக்கு ஒரு 10 பேர் முன்னால் போய் நின்று பேசணுன்னா கூட நான் ரொம்ப யோசிப்பேன். ஏன்னா எனக்கு பேச தெரியாதுன்னு நினைப்பேன். நான் என்னை விட அவங்களுக்கு நிறையா தெரியும்னு நினைப்பேன். ஆனால் இன்னைக்கு எங்கே போனாலும் என்னை ஆண்டவர் பேச வைக்கிறாரு, அது ஏன்னு எனக்கு தெரியல. இதை நினைக்கும் போது எனக்கு கண்ணீர் வரும். 2 கோடி கிறிஸ்தவங்க இருக்கிற பட்சத்தில் சத்தியம் தொலைக்காட்சி அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை மோகனண்ணனுக்கு ஆண்டவர் கொடுத்து அதை ஏன் என்கிட்ட கொடுத்தாங்க? நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். என்னை விட பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. வசதி உள்ளவங்க, தாளந்து உள்ளவங்க, திறமை உள்ளவங்க, படைபலம் உள்ளவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு ஒத்த ஆளாக என்கிட்ட தூக்கி கொடுத்துட்டு அந்த அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் திரும்பி பார்க்காம நல்லா செய்யுங்க பிறகு உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன், என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையோடு என்கிட்ட கொடுத்துட்டு இன்றைக்கி வரைக்கும் அவங்க இருக்காங்க, அதை பார்க்குறேன். எனக்கு அதை நினைக்கும் போது நான் இந்த வார்த்தை சொன்னேன் பார்த்தீங்களா, என்னையும் கண்டீரையா. அப்போ நான் இதை விட எனக்கு என்ன பாக்கியம் இருக்க போகுது? காலையில் ஆரம்பித்து ராத்திரி 10 மணி வரைக்கும் எனக்கு அது அன்னைக்கு வேலையை முடிக்காமல் நான் வீட்டுக்கு போனேன்னா எனக்கு நிம்மதியாகவே இருக்காது. எனக்கு அன்றைக்கி என்னெல்லாம் வேலை நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கணும் அந்த வேலையை முடிச்சிடணும். இங்கே கூட நான் டெய்லி வரணும், ஒரு குறிப்பிட்ட டைம் பண்ணணும்னா சும்மாவாவது வந்து நின்றுட்டு எனக்கு முடியலனா கூட 10-15 நிமிஷம் நின்று பார்த்துட்டு போவேன். ஏன்னா என்னுடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த ஏரியாவும் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். அதில் அதனால தான் அந்த டைம் அப்படி ஆயிடுறது. நானும் நினைப்பேன் சீக்கிரம் போகணும், படுக்கணும், எழும்பணும்னு. இப்போ இன்னைக்கு இருக்கிற உழைப்பாளர்களுக்கு, அதாவது இன்னைக்கு உழைப்பாளர் தினம், உலகம் எங்கும் எல்லாம் நிறைய இடத்துல உழைப்பாளர்களை கனம் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுடைய உழைப்பை திரும்பி பார்க்கும்போது நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. ஸோ இன்னைக்கு வளர்ந்து வர்ற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்ன சொல்வீங்க? சிம்பிள், ரொம்ப, அதாவது இன்னைக்கு நான் என்னுடைய கேபினில் நீங்கள் பின்னால் ஒரு வசனம் பார்த்துருப்பீங்க. நான் இங்கே நிறைய இடத்துல சத்தியமுக்கில் அந்த வசனம் இருக்கும், தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருக்கு நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். இந்த வசனம் வந்து இது ஒன்று போதும், நம்ம ஆண்டவர் என்ன வேலை கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் அதில் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கிறது பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு என்ன பதவி இருக்குங்கிறது பிரச்சனை கிடையாது, என்ன தகுதி இருக்குங்கிறதுலாம் பிரச்சனை கிடையாது. கொடுத்த வேலையில் உண்மையாக இருக்கும், கொடுத்த வேலையில் உண்மை. அது அது நம்மளை அவமானப்படுத்துகிற வேலையாக கூட இருக்கட்டும், அது அந்த வேலையை ஒருவேளை இதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குன்னா அதை நம்ம திறம்பட செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது அதை அதை பார்த்து சந்தோஷப்படுறதும் துக்கப்படுறதும் எனக்கு ஒரு தகப்பு இருக்காது. நான் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன், எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த 2 பிள்ளைங்களும் ஒரு தவறான வேலையோ இல்லை கஷ்டமான வேலையோ ஒரு அசிங்கமான வேலையோ செய்யறாங்கன்னா நான் பொறுத்துக்குவேண்ணா, நான் விட மாட்டேன்ல. அதுங்களை நான் என்ன ராஜா வைக்கிற ஆண்டவர் அவர் நான் ராஜா வைக்கணும்னு நினைப்பேன். நான் அப்ப நான் ஒரு ஒரு என்ன மதிக்க முடியாத ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என் தகப்பனுக்கு பொறுமை இருக்குமா? பொறுக்கவே மாட்டார். அவர் கொடுத்த வேலையை உண்மை, அது அது பெருக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, அதை எடுத்து நம்ம செய்கிற பட்சத்தில் சுத்தமாக செய்கிற பட்சத்தில் அவர் பாப்பார், என் பிள்ளை எங்கே விட்டாலும் உண்மையாக இருக்கான், என் காலை தான் சுற்றி வரான், என்ன இருக்குது, எல்லாரும் வாழ்கிறான், இவனும் வாழ்ந்துட்டு போகிறான்னு நினச்சாருன்னா முடிஞ்சு போச்சு. அதனால் இதுதான் நான் வேலை செய்வேன். முதல்ல இன்னைக்கு வளர்ந்து வர்ற ஆட்களுக்குடைய எண்ணங்களே என்ன தெரியுமா? நான் அங்கே உட்காரணும், நான் இங்கே உட்காரணும், நான் எடுத்த உடனே இவ்வளோ சம்பளத்துக்கு போயிடணும். கிடைச்சதில் கிடைச்சதில் திருப்தியாக இருந்து பாருங்கள். எனக்கு கொடுத்த வேலையை நான் திறம்பட செய்யணும். நீதிமொழிகள் 22 அதிகாரம் இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். என் பாக்கெட்லேயே எப்போ இது நான் சின்ன வயசுலேருந்து இந்த பாக்கெட்டில் வச்சுருப்பேன், அந்த இந்த இயர் கேலண்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு அதில் வச்சு நான் எப்போவுமே என் பாக்கெட்டில் வச்சுருப்பேன் அந்த வசனத்தை. இன்றைக்கி அது 20 வச்சுருக்கனால பாக்கெட்டில் வைக்கிறது இல்லை. அந்த அந்த வசனம் ரொம்ப ரொம்ப உண்மையான வசனம். நீங்கள் எந்த நான் இது இளைஞருக்கு சொல்லணும்னா இது ஒரு சேலஞ்சாகவே சொல்லுவேன். நீ ஒரு 10 வருஷம் உங்களோட வாழ்க்கையில் என்ன வேலை செய்யறோ அதை விட்டுரு, அதில் உண்மையாக செய். 8 மணி நேரம் வேலை செய்யாது, கெட்டச்சால உன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய், நீ அதில் எக்ஸ்பர்ட் ஆகும், ஆண்டவர் உன் கையும் பிராசத்தை ஆசீர்வதிப்பார். நம்ம நாட்டில் எடுத்து பாருங்கள், 60 கோடி பேருக்கு ஒருவேளை சாப்பாடு கிடையாது,
நம்ம நாட்டில் இன்னைக்கு 138 கோடி ஜனம் இருக்குது. 60 பேருக்கு ஒருவேளை சாப்பாடு கஷ்டப்படுற காலத்தில் நம்மளாம் சாப்பாடுக்கு நினைச்சதே கிடையாது. ஐயோ எனக்கு சாப்பாடுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு நினைச்சதே கிடையாது. வகை வகையாக சாப்பிட்றதுக்கு ஆண்டவர் கிருபப்பாடு, நமக்கு தான் வயிறு இல்லை சாப்பிட்டு முடிக்கிறது. அப்படி ஆண்டவர் கிருபப்பாடு. அப்படிப்பட்ட தேசத்தில் எத்தனையோ கோடி மக்களுக்கு மேலே நம்மளை வச்சிருக்காருங்கிறத உணர்ந்து நன்றியோட எடுத்த பொறுப்பை சரியாக செஞ்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது ஆண்டவர் மிச்சத்தை பார்த்துக்கிறார். என்ன, டூ த பெஸ்ட், லீவ் த ரெஸ்ட் டு த காட். He will take care of everything. Thank you so much. Anna, இன்னைக்கு வந்து பாத்துட்டு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாமே சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். டெஃபினட்டா வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருக்கீங்க, ஒரு பெரிய லெசனும் கொடுத்துருக்கீங்க. There's a lot to learn from you and நிச்சயமா வந்து நாங்களும் இது போல நீங்க சொல்லீங்கல்ல ரோல் மாடல் கிடையாது, என்னால முடிஞ்ச வரைக்கும் நாங்களும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற நேயர்களும் வந்து ரோல் மாடல் கிடையாது, ஆண்டவருடைய வழியை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல இவ்வளவு நேரம் எங்களுக்கு கூட ஸ்பெண்ட் பண்ணி நாங்க கேட்ட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்கும் ரொம்ப இன்சைட்ஃபுல்லான ஐடியாஸ், உங்களோட லைஃப் லெசன்ஸ் எல்லாம் எங்க கூட ஷேர் பண்ணி நாங்க வந்து நிறைய வந்து காமெடியான க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் கோச்சுக்காம நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி எங்களோட ரொம்ப ஈஸியா இருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. Thank you. ஏஞ்சல் டிவி நேயர் அனைவருக்கும் உழைப்பாளர் தினத்து வாழ்த்துக்களை. உங்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக, சத்தியம் தொலைக்காட்சி சார்பாக, நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உழைப்பவர் வெற்றி பெறுபவர். உழைப்பவர்களுக்கு என்றைக்கும் தோல்வி இல்லை. உழைப்போம், வெற்றி பெறுவோம். ஆண்டவருக்காக உழைப்போம், ஆண்டவருக்கான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நமக்காக அவர் வைத்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. என்ன நேர்களே, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் தெரிஞ்சுட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆனா டிஃபன் பாக்ஸ்ல லாடி வாங்கியிருக்காங்க, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம். அவ்வளவு உண்மையா இருந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பொறுப்புகள்லாம் ஆண்டவர் வந்து அவங்க கையில கொடுத்து உத்தம ஊழியன் அப்படின்றது அவர் அந்த ஒரு இடத்துல சொல்கிறார் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து நான் பாத்திரவானா அப்படின்னு தெரியல அப்படின்றாருல. ஸோ அந்த மாதிரி ஒரு பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இல்லை? ஓகே, ஃபர்ஸ்ட் கெஸ்ட்டை பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் கெஸ்ட் ஏதோ ஒரு இடத்துக்கு என்னை கூட்டு போறேன்னு சொன்னீங்க, இவங்க யாரு என்ன அப்படின்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்குறோம்ல, சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள், நாங்களும் எங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஸோ இந்த வசனத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கிறவங்க இவங்க. நம்ம என்ன கேள்வி கேட்டாலும் ஆண்டவர் வந்து பலன் கொடுத்தார், ஆண்டவர் வந்து கிருபை செஞ்சார் அப்படின்னு சொல்லியே சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு கோட் ஒன்று, ஒரு ஃபன்னியான கோட், லைஃப் டூ ஷார்ட் ஃபார் அஸ் டு சே நோ டு கேக்ஸ். ஸோ கேக்கு வந்து யார் நோ சொல்லுவார், நோ சொல்றவங்க ரொம்ப கம்மியான பேர். ஸோ அப்படி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குற அந்த கேக்ஸையே வந்து ரொம்ப ஹெல்தியான முறையில் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக செஞ்சுட்டு இருக்கிறவங்க இவங்க. ஸோ இவங்க வந்து சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் அதிக ஆர்வம் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு அதிகமா ஊழியமும் செய்வாங்க. இந்த குழந்தைங்க சாப்பிடுற அந்த ஸ்நாக்ஸ்ல எந்த விதமான கண்டாமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்றதுலயும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. சோ உண்மையா வேலை செய்யறவங்க உத்தம ஊழியக்காரன் அப்படின்ற டைட்டிலுக்கு பாத்திரவானாயும் இருக்கிறவங்க. சோ இவங்க யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஹெல்மா. இவங்க வந்து லிவிங் பிரெட் அப்படின்ற ஒரு ஹோம் பேக்ஸ் பேக்கரியை வந்து வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இந்த லிவிங் பிரெட் அப்படின்ற பேருக்கு பின்னாடியும் ஒரு ஊழியம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு இப்பவுமே நான் வந்து லைட்டா ஹிண்ட் கொடுக்குறேன். என்ன டீடைல்ஸ் அப்படின்றத நம்ம போய் பார்த்துடலாமா? கண்டிப்பா, அவங்க சொல்றதை கேட்கலாம். ஓகே, ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர். இந்த மே தினம் அப்படின்னோடனே உழைப்பாளர்களெல்லாம் நிறைய சந்தித்து அவங்க கஷ்டப்பட்டு வந்த உழைப்பெல்லாம் நாங்கள் இந்த ஏஞ்சல் டிவி மூலமாக நிறைய பேருக்கு என்கரேஜிங்காக நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். இந்த வருஷமும் இந்த உத்தம ஊழியன் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, இந்த லிவிங் பிரெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு சூப்பரான ஒரு பேக்
அப்படின்னு சொல்லி அண்ணா நகரில் இந்த இடத்துல சூப்பராக வச்சுருக்கீங்க. இதை பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு உண்மையிலே எங்களுக்குள்ள ஒரு ஜீவன் வருது. ஸோ உங்களுடைய சொல்லுமா, இப்படி பிரெட்டு முன்னாடி இப்படி கலர் கலராக கேக் வச்சு இந்த ஸ்மெல் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் நான் அமைதியாக பேச சொல்கிறீங்களா அண்ணா? டெம்ட் ஆகுது இல்லை? எவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது, எனக்கு முன்னாடி வேலை இருக்கு, எனக்கு முன்னாடி நல்ல வேலை சிஸ்டம் தான் இருக்கு. ஓகே, இந்த லிவிங் பிரெட் அப்படின்ற நேம் எப்படி வச்சுங்க? இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகி 1.5 இயர்ஸ் தான் அது. ஸோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாட்கள்லேயே கொரோனா வந்துருச்சு. ஸோ அந்த ஸ்டார்டிங் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது, பயங்கர அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக தான் இருந்துச்சு, ஈஸியாக இல்லை. ஸோ இப்போ 1.5 இயர்ஸ் ஆயிருக்கு. ஓரளவுக்கு லிவிங் பிரெட்னா என்னன்னு சொல்லி இந்த வட்டாரத்தில் உள்ளவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு காட் ஹஸ் ப்ராட் அஸ். ஓகே, இந்த லிவிங் பிரெட் அப்படின்ற நேம் எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஓகே, லிவிங் பிரெட் வந்து எனக்கு கடவுள் உணர்த்தின ஒரு நேம். அது மட்டும் இல்லாமல் எல்லா இண்டிவிஜுவலும் நம்ம போய் போய் தனித்தனியாக சொல்ல முடியாது. ஸோ இப்போ லிவிங் பிரெட்ன்ற பேர் வைக்கும்போது நிறைய பேர் வந்து பிரெட்டை வந்து கேட்பாங்க, இஸ் திஸ் த பிரெட் லிவிங் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இல்லை இல்லை, இந்த பிரெட்டை நாங்கள் சொல்லலை, சாப்பிட்ற பிரெட்டு கிடையாது, என் தேவன் ஜீவனோட இருக்கிறார். ஸோ அப்போ அவங்கள்ட்ட வந்து ஆண்டரை பற்றி என்னால் சொல்ல முடியுது. ஸோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா எங்கள் கடையில் ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு லிவிங் பிரெடோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம், தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஸோ இது வந்து ஐ கேன் பிரிங் அவுட்ன்றது, ஏன்னா லிவிங் பிரெட் அப்படி நிறைய பேர் வந்து இது எப்படி, ஹவு கேன் யூ சே, கடவுள் தானே ஜீவன் வார்த்தை தானே லிவிங் பிரெட், நீங்கள் எப்படி கடைக்கு வைக்கலாம்னு கேட்டது தான் உண்டு. பட் இது வந்து ஐ தாட் இப்படி என்னால் கடவுளை பற்றி சொல்ல முடியும், இல்லை நிறைய பேர் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கேட்டது உண்டு. ஸோ தட்ஸ் ஹவு லிவிங் பிரெட். ஓகே, ஸோ லிவிங் பிரெட்டுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. பேக்கரி அப்படின்றது உங்களுடைய சின்ன வயசுலேருந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆசையா, என்ன எப்படி வந்துச்சு இந்த பேக்கரியோட ஆசை? ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்து எனக்கு பயங்கர பேக்கரி மேலே பயங்கர பேஷன், ஆக்சுவலாக பேக்கிங் மேலே பயங்கர பேஷன். ஸோ எங்கள் ஃபேமிலியில் யாருமே பேக்கிங் கிடையாது. ஸோ அம்மாக்கும் பேக்கிங்கை பற்றி எதுவுமே தெரியாது. அண்ட் என்னோட ஃபஸ்ட்டு பேக்கிங் இது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் புக், எனக்கு தமிழ் ரீட் பண்ண தெரியாது, நான் நல்லா பேசுவேன் பட் தமிழ் ரீட் பண்ண தெரியாது. ஸோ அம்மா ரீட் பண்ணிட்டு சொல்லிட்டு போய் படுத்து தூங்க போயிடுவாங்க, நான் அவங்க சொன்ன இன்க்ரீடியன்ட் வச்சு நான் செஞ்சிருவேன். ஸோ சின்னதாக ஒரு ஓவன் வாங்கி கொடுத்தாங்க, நிறையா நாட்கள் வந்து தீஞ்சது உண்டு, எங்கள் அம்மா எழுந்திரிக்கிற மாதிரி பேக் பண்ணி குப்பையில் போட்டுருவேன். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் வந்த பிறகு டெய்லி பேக்கிங் ஏதாவது ஒன்று செய்யணும், பிகாஸ் எனக்கு வந்து என்னோட ஹாப்பினஸும் பேக்கிங் தான், என்னோட சாட்னஸும் பேக்கிங் தான். ஸோ ஏதாவது ஒன்று செய்யணுன்றும் போது எனக்கு மூட் ஆஃப் ஆனால் நான் பன்ஸ் ஏதாவது செய்வேன். ஸோ பன் செய்யும்போது நிறைய பஞ்சிங்க நிறைய எஃபர்ட் தேவை. ஸோ எனக்கு யார் மேலே கோவம் இருந்தால் மாவை எடுத்து கடகடன்னு எடுத்து போட்டு ஏதாவது செய்யணும், நல்லா அடிச்சு பிடிச்சி செய்யும் போது பன் பயங்கர சாஃப்டாக வரும். ஸோ அப்போ எல்லாரும் சொல்லலாம், இன்னைக்கு யார் மேலேயே கோவத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இப்படி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஏதாவது செய்யும் போது என் ஹஸ்பண்ட்க்கும் போர் அடிச்சிருச்சு, டெய்லி என்னடா இது நமக்கு ஏதாவது இப்படி பேக்கிங் இதுவாகிட்டே வரும். அடுத்து என் மேடும் வந்து வேணாம் வேணாம் போதும் போதுன்ற மாதிரி. ஸோ இப்படி இதாகிதான் ஓகே லெட் பி கோ ஆன். ஸோ அப்படி ஆரம்பிச்சு இந்த பேக்கிங் இது போயிட்டு, ஆக்சுவலாக ஆரம்பிச்சது வந்து என்னோட ஹஸ்பண்டோட ஃபுல் சப்போர்ட் தான். சூப்பர் அக்கா. ஆக்சுவலி வந்து குக்கிங் அண்ட் பேக்கிங் வந்து ஒரு தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னதில் அது ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க, உண்மையாகவே தெரப்பி தான் போல இருக்கு. ஏதாவது கோவம் வந்ததுன்னா நல்லா பஞ்சிங் குத்துற மாதிரி மாவு எடுத்து குட்டிடலாம். ஸோ அக்கா நீங்கள் வந்து எனக்கு முன்னாடி இவ்வளோ கலர்ஃபுல்லாக நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வச்சு, பனானா, சாக்லேட் ரஃபில், லிச்சி இப்படி நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறதுனால ஒரு க்யூரியஸ் க்வெஸ்சன் கேட்குறேன். ஒவ்வொரு பேக்கரிக்குமே சம்திங் ஸ்டாண்ட்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, சம் ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கும். ஸோ உங்களதுல அப்படி எது, விச் ஒன் ஸ்டாண்ட்ஸ் அவுட்? கேக்ல எல்லாமே தி பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன், இன்க்ளூடிங் குக்கீஸ்லேருந்து எங்களோட பிரெட்ஸ்லேருந்து மசாலா ஸ்டஃப் எல்லாமே. பிகாஸ் ஏன் பெஸ்ட்டுன்னு நான் சொல்வேன்னா, வி டோன்ட் ஹாவ் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். இப்போ எங்களோட இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது. அதே போல் ரெடிமிக்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதும் கிடையாது. ஸோ எல்லாமே ஹேண்ட்மேட், எல்லாமே எங்கள் கையோட பண்ணுறது தான். அதே போல் மிஷின் கட்டிங் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, எல்லாம் ஹேண்ட் யூஸ் தான். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எங்களது எல்லாமே தி பெஸ்ட்ன்னு சொல்லுவேன். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணுற ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர். பட்டர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் மார்ஜின் பதிலாக நாங்கள் பட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் எங்கள் பேக்கரியில் பஃப்ஸே கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக ஸ்டஃப் ஐட்டம்ஸ் இருக்கும், மசாலா ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்கும் அவங்கவுங்க இது பெஸ்ட்டுன்ற மாதிரி என்னோட எல்லாமே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். டெஃபினெட்லி சூப்பர் சூப்பர் அக்கா. டெஃபினட்டாக வந்து நீங்கள் இப்படி ஹெல்தியான ஃபுட் கொடுக்குறது இட்ஸ் ரியலி குட் டு ஹியர். பட் ஒரு ஹெல்தியும் பார்த்து அஃபோர்டபிலிட்டியும் பார்க்கும்போது வாட் ஆர் த சேலஞ்சஸ் யூ ஃபேஸ்? லைக் ஹெல்தியாக கொடுக்கணும்னா அஃபோர்டபிள் ப்ரைஸில் கொடுக்க முடியுதா உங்களால், எப்படி அதை மேனேஜ் பண்ணுறீங்க? அஃப்கோர்ஸ் எங்களது வந்து எனக்கு தெரிஞ்சு கம்பேரிட்டிவ்லி நீங்கள் எந்த பேக்கரியில் பார்த்தாலும்
எங்களது வந்து ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஸோ மைட் பி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும், பிகாஸ் எல்லா பிஸ்னஸ்லேயும் சரி எல்லா இதுலேயுமே யூ ஹாவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ எங்களுக்கும் நிறைய இது இருக்குது, பட் இதில் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்து எனக்கு ஒரு சேலஞ்சான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஹெல்த்தியும் பேலன்ஸ் பண்ணி அஃபோர்டபிலிட்டியும். ஏன்னா மெயின் என்னோடய கஸ்டமர் வந்து கிட்ஸ், ஸோ அவங்களால வாங்க முடியுமா? இப்போ எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ காசு அவங்க வீட்டில் கொடுத்துடுவாங்க? மேக்ஸிமம் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துடுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு அவங்க வாங்க முடியுமா? அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கள் கேக் ப்ரைஸ் எல்லாம் 35 அந்த ரேஞ்சில். ஸோ அவங்க வந்தால் ஒரு ஐட்டம் வாங்கினாங்கன்னா இதே இது வெளியில் அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்காது. ஸோ கேக் ப்ரைஸ் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். பட் இது வந்து மெயின்லி இந்த பேக்கரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஃப்ரெண்ட்லிக்கு தான். ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெல்த் அவங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்ற பார்த்து தான் நாங்கள் செய்கிறதே. ஸோ சொன்னாங்க சொல்லுங்க. எங்க ஐஸ்கிரீம்ஸ் பாத்தீங்கன்னா மில்லட்ஸ்ல செஞ்ச ஐஸ்கிரீம், நாட் யூஷுவல் ஐஸ்கிரீம் கிடையாது. பட் ஈவன் தென் பிள்ளைங்க வந்து அந்த ஐஸ்கிரீம்ஸ் குடிச்சு வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ மில்லட்டே வேணாம் நல்லா இருக்காதுன்னு அப்படின்னு சொல்லி யாருமே ரிஜெக்ட் பண்ணது கிடையாது. த டேஸ்ட் வந்து என்னைக்குமே அது மாறலை. ஸோ காம்ப்ரமைஸும் பண்ணல நாங்கள் டேஸ்ட். ஓ மில்லட் ஐஸ்கிரீம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதை காம்ப்ரமைஸ் பண்ணலை. ஸோ டேஸ்ட் இஸ் ஆல்சோ த குட் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங்கும் அது ஓரளவுக்கு அஃபோர்டபுள். ஏன்னா மில்லட் ஐஸ்கிரீம் வந்து குவைட் காஸ்ட்லியாக தான் இருக்கும், பட் மில்லட் ஐஸ்கிரீம் ஓரளவுக்கு நம்மளுக்கு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஓகே ஓகே, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் இப்போ ஐஸ்கிரீமும் சேர்த்து சாப்பிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் ட்ரை பண்ண போகிறேன் அக்கா. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எதுலேயும் ஒரு பேக்கரி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயும் ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும் நான் நினைப்பேன். எதுல ஒண்ணாலும் நம்ம உண்மையா இருந்தோம்னா God will really bless us. சின்ன ஒரு விஷயத்த நம்ம உண்மையாக இருந்தோம்னா அநேகத்தில் கடவுள் நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து எல்லா விஷயத்துலேயும் உண்மையாக இருக்கணும்னு தான் நினச்சிருக்கேன். ஸோ இன்றைக்குமே எங்கள் பிஸ்னஸில் நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கேன். ஏன்னா இனிஷியலாக பார்த்திங்கன்னா யாருமே அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. பிரெட்டை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைங்க வாங்கினோன்னு சொல்லும்போது யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கல. பிரெட்டை நாங்கள் எப்போ வெளில தான் வைப்போம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. இல்லை இல்லை, நீங்கள் இந்த பிரெட்டில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கிடையாது, எல்லா ஐட்டமும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து எனக்கு வந்து பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று அவங்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. ஏன்னா இது ப்ரிசர்வேட்டிவ் இல்லை, எவ்வளோ வேணுமோ அது மட்டும் சாப்பிடுங்க வாங்கிக்கோங்க, ஸ்டாக் பண்ணாதீங்க, ஏன்னா இது ஸ்டாக் பண்ணால் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம். அதே போல் பிரெட் வாங்கினீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஸோ இதுதான் இந்த இது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டமர்ஸ்க்கே தெரிய தொடங்கிருச்சு, ஓகே இவங்களது வாங்கினா எல்லாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும், ஸோ எல்லாமே கூல் பிளேஸில் தான் ஸ்டோர் பண்ணணும் இவ்வளோ நாள் தான். ஏன்னா எங்களோட ப்ராடக்டை வந்து அவங்க கம்பேர் பண்ணி பார்த்துருக்குவாங்க. ஏன்னா இனிஷியலாக எனக்கு டஃப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1.5 இயர் தான் ஆச்சு, பட் அந்த 1.5 இயர்ஸ் அவங்க ஓரளவுக்கு எங்கள் ப்ராடக்டோட டேஸ்ட் எங்களோட டேஸ்ட்டையும் மிச்சத்தையும் கம்பேர் பண்ணியோ, பட் வாட் எவர் இட் இஸ், பட் இப்போ வந்து வி காட் அ குட் திங். ஏன்னா ஓகே இவங்களது நல்லா இருக்கு, ஓகே வாங்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் அண்ட் அஷூரன்ஸ் வந்து எப்படின்னா கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாலும் கடவுள். ஏன்னா நிறைய டைம் வந்து என்கிட்ட எவ்வளோ பேர் என்னோட பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நீ ஏன் இப்படி ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் போட கஷ்டப்படுறேன், எல்லாரும் ப்ரிசர்வேட்டிவ் போட்டு கொஞ்சோண்டு நிறைய போடுறப்ப கொஞ்சோண்டு போட அப்படின்னு சொன்னவங்களாம் உண்டு. பட் நான் என்ன யோசிச்சா அந்த கொஞ்சம் நான் போட்டாலுமே இட்ஸ் கெமிக்கல் தான், எனிவே இட்ஸ் கோயிங் டு எஃபெக்ட். நான் கொஞ்சம் போடுறதா இருந்தாலும் நிறைய போடுறேன் ஒன்று தான் எனக்கு. ஸோ எவ்வளோ பேர் எவ்வளோ சஜஷன்ஸ் வந்து கொடுக்கும்போதும் நான் வந்து ஒரு ஒரு டைமும் போகும்போதும் எனக்கு வந்து இல்லை நான் உண்மையாக தான் இருக்கணும், நான் செய்கிறது தான் உண்மையாக இருக்கணும் அப்படின்றத எனக்கு கடவுள் வந்து உணர்த்தின மாதிரி. ஸோ ஐ ஜஸ்ட் கெப்ட் ஆன் கோயிங் ஆன் தட். இன்னைக்கு வந்து கடவுள் இவ்வளோ தூரம் எங்களை நடத்திட்டு தான் இருக்காங்க. உங்கள் கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னைக்கு நல்லா அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ் போடுறதை விட ஹெல்த்தியாக கொடுக்குறாங்க அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்காக தான் நல்லது செய்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுறாங்க. இது கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு என்ன சொல்கிறது, ஒரு
பிஸி லைஃப்பில் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. ஒரு அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. பிள்ளைங்களை கேர் பண்ண முடியல, சம்பாதிக்கணும், விளையாடணும், பிஸ்னஸ் அப்படி இப்படின்னு ஓடிட்டுருக்க நேரத்தில் ஹெல்த்தை பற்றி யாருக்குமே கான்சியஸ் இல்லை. ஸோ இவங்க பேக்கரியில் வந்தால் ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட வரலாம். ரெண்டாவது வந்து நல்ல ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னைக்கு கஸ்டமர்ஸ் எனக்கு அதை சொல்கிறாங்கல்ல, கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருந்தால் அதிகத்தில் ஆண்டு வைப்பாருன்னு. ஸோ நல்ல ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல. ஓகே, இன்னைக்கு இந்த உழைப்பாளர் தினத்தில் உங்களை மாதிரி பெண்கள் வந்து நிறைய இப்போ ஹோம் மேக்கர்ஸ் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த உழைப்பாளர் தினத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ இட்ஸ் தட் ஆக்சுவலாக எல்லா ஒரு ஆணுக்கு பின்னாடியும் பெண் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு போன், எனக்கு சப்போர்ட்டும் அவங்க தான். ஸோ ஒரு நல்ல ஐடல் ஃபேமிலிக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள. ஸோ அது ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்ம வந்து அடுத்து நம்ம பிள்ளைகளை நம்ம அடுத்த ஜெனரேஷன் நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ கடவுளுக்குள்ள முதல் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அடுத்து பிள்ளைகளை நம்மளால பாண்ட் பண்ணி வரும். ஸோ நம்ம முதல் பர்ஃபெக்டாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோ ஃபேமிலி லைஃபோ வாட் எவர் இட் இஸ் கடவுளை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிடணும். ஸோ இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ நம்ம எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்து நம்ம இது பண்ணோம்னா கடவுள் நம்மளை கைட் பண்ணுவாங்க. ஏன்னா நான் இந்த பேக்கரி நடத்துவேன்ட்டோ தொடங்குவேன்ட்டோ ஐ டென்ட் இமேஜின். ஏன்னா நான் வெறும் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே இருந்ததுதான், அடுப்புக்கிட்ட வந்து சமைச்சு இருந்தேன். ஸோ கடவுள் வந்து என்ன இவ்வளோ தூரம் கொண்டு வந்து இவ்வளோ பேருக்கு என்னால் பேச முடியும், இவ்வளோ தூரம் என்ன கொண்டு வரமோ, எவ்ரி ஒன் கேன் கம் அவுட். பட் என்ன Be connected with Christ. Okay, sister. உங்களுடைய பிஸ்னஸ் இன்னும் நல்லா வெல், எல்லாருக்கும் இந்த அண்ணா நகரில் எல்லா கஸ்டமர்ஸும் உங்ககிட்ட வரணும், நீங்கள் நல்லா பண்ணணும், இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்றத நாங்களும் வாழ்த்துறோம். ஸோ இந்த நாளில் உங்களை சந்தித்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வாங்க நேயர்களே. ஸோ ஹெல்மா பிரசாந்த் அவங்க என்ன சொன்னாங்க ஷெர்லி, உண்மையிலேயே நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ இல்லையோ, இன்டர்வியூ எடுக்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா இப்படியும் ஊழியம் செய்யலாமா அப்படின்ற ஒரு இதுக்கு நல்ல ஒரு அருமையான சாட்சியோட தன்னுடைய பேக்கரியில் பண்ணுற ஒவ்வொரு ஊழியத்தையும் அழகாக சொன்னாங்க. முக்கியமாக சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய காரியங்களை சந்தோஷமாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அடுத்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்மளுடைய ஸ்டாஃபோட ஒருத்தர் அப்பா, அவர் வந்து பிராட்வேல வந்து செல்வநாதன் அங்கிள்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்ப காலத்தில் 22 வருஷத்துக்கு முன்னாடி பிராட்வேல ஒரு சின்ன மளிகை கடை மாதிரி ஆரம்பிச்சு, அவங்க தன்னுடைய கடின உழைப்பினால அவரும் அவங்க அண்ணனும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு பெரிய ஹோல்சேல் மார்க்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த உழைப்பாளர் தினத்தில் அவங்கள சந்தித்த போது, தம்பி எனக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்குப்பா நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சொல்லுங்க அங்கிள் அப்படின்னு சொன்னேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாமா? டெஃபினட்டா நான் போய் பார்க்க. ஓகே பாருங்க. ஆரம்பிச்சாலும் அது நேர்மையாவே பண்ணணும், இடையிலயோ இல்ல காசு விஷயத்திலயோ நம்ம நேர்மையா பண்ணணும். நம்ம கஷ்டப்பட்ட வாரவங்கள்ட்டையும் நம்ம கஷ்டப்பட்ட குடுக்கறவங்கள்ட்டையும் நம்ம நேர்மையா அந்த தொழில பண்ணணும். ஜபம் தபத்தோட இந்த தொழில ஆரம்பிச்சோம். அப்படி ஆரம்பிக்கும் போது கடுமையான உழைக்கணும், கடுமையாக உழைச்சா தான் இதில் பயனடைய முடியும். இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு ஏதோ முதல் போட்டோம் சீக்கிரம் சம்பாதிச்சிட்டோம் அப்படிங்கிறது இது கிடையாது. இது வந்து என்னென்ன உயிர் மூச்சை கொடுத்து நம்ம உடல் உழைப்பை உடைச்சா தான் இந்த இந்த தொழிலில் முன்னேற முடியும். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க? அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் போட்டுட்டோம் நமக்கு இதில் வந்து நிறையா வந்துடும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. கடுமையாக உழைக்கணும்,
கடுமையாக உழைக்கணும். வர்ற கஸ்டமருங்களை அவங்கள நம்ம வந்து நம்ம சகோதர தத்துவத்தோடு பார்க்கணும், நேர்மையாக வியாபாரம் பண்ணணும், உழைப்பை வந்து அதிகபட்சமாக கொடுக்கணும். உழைப்பை கொடுக்க கொடுக்க நமக்கு வருமானம் ஜாஸ்தியாகவும் வந்து நம்மளோட இதெல்லாம் வந்து நிறையா வரும். ஆனால் உழைக்கணும் உழைக்கணும். அதே போல் எந்த அளவுக்கு நம்ம உழைக்கணுமோ காலையிலேயும் மாலையிலையும் ஜெபத்தோட ஒரு தொழில் ஆரம்பித்தோம்னா நம்ம வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு நிறையா. முக்கியமாக நீங்கள் ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, அன்பை நீங்கள் நிறைய வெளிப்படுத்தணும் அப்படின்னு. ஸோ அன்போட கஸ்டமர்ஸை வெல்கம் பண்ணும்போது ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிச்சிருக்கிறார் உங்களை. நீங்கள் இன்னைக்கு உங்கள் எங்கள் கூட உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி அனுப்புகிறேன். தேங்க்யூ நேயர்களுக்கு உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளர் என்னன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லீவு. நான் ஓகே நேர்களே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷனை நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஹார்ட் ஒர்க் பீட்ஸ் டேலண்ட், இஃப் டேலண்ட் டசன்ட் ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோதான் நம்மக்கிட்ட திறமைகள் இருந்தாலும் அதை வந்து நம்ம கரெக்டான விதத்தில் யூஸ் பண்ணி கடினமாக உழைக்கல அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எந்த பலனுமே இல்லாமல் போயிடும். ஸோ எவ்வளோ வந்து நமக்கு டேலண்ட் இருந்தாலும் அதை வந்து நம்ம டெஃபினட்டாக கட்டாயமாக வந்து ஒரு கடின உழைப்போடு அதை நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்றத மூணு பேர்கிட்டருந்து மூணு விதமான பெர்ஸ்பெக்டிவ்ஸில் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையாண்ணா. ஸோ ஒரு நல்ல செஷன் இன்றைக்கி நமக்கு இருந்தது. நம்ம நேயர்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க. வெற்றி வரும்போது சந்தோஷப்படுறாங்க, தோல்வின்னு வரும்போது ஸ்ட்ரகிள்னு வரும்போது ரொம்ப சோர்ந்து போய் இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி ரொம்ப மனம் உடஞ்சு போயிடுறாங்க. இவங்கெல்லாம் சொன்ன சாட்சிகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஹார்ட் ஒர்க் டெஃபினெட்லி பேஸ் ஆஃப், பட் நம்மளுடைய கடின உழைப்போடு ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசமும் நம்மோட சேர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் ஒரு சின்ன ரிமைண்டராக அவங்க முன்னாடி வச்சுட்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் வந்து நிறைவு செய்ய போகிறோம். இதே மாதிரி ஒரு அருமையான நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் மீண்டும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜு அண்ட் ஷலியப் சுபா. பை. போடா தஞ்சி போகு எங்க ஓடுதானுமா, மாட்டி கொட்டையிலா எங்களோட வீடுமா, விடிஞ்சா ஒண்ணு சேரும் எங்களோட சத்தமா, இயர்வ தண்ணி எல்லாம் சிந்து எங்க ரத்தமா, முட்டையதான் தாங்கும் கட்டையாதான் வருவே இலக்காது எங்களோட உடம்பு, வயசு வரம்பு எல்லாம் இங்க தேவையில்லை, உழைப்பு மட்டும் போதும் எங்களோட உயர்வு.